குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன். பை அபவுட் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவுட் செல் பிலோ லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை வந்து டெய்லி ஈவினிங்கில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்ட் லெவல்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நீங்கள் பை அபவுக்கு மேலே வாங்கும் போதும் செல் பிலோவுக்கு கீழே வாங்கும் போதும் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, என்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்க, இல்லை என்ன லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துட்ருக்கேன். அதுபடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 10th August, தட் இஸ் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 11,290, செல் பிலோ 11,260. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11,294 க்ளோஸ் ஆயிருக்கு, அண்ட் லோ பார்த்திங்கன்னா 11,242. நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா செல் பிலோ வந்து 11,160 செல் பிலோ 11,160 வந்து செல் பிலோ. ஐம் சாரி, இதில் வந்து 260 தெரியாமல் டைப் பண்ணிட்டேன். நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவ் 11,290, செல் பிலோ 11,160. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 11,242 வரைக்கும் தான் வந்திருக்கு, பிலோ 160 தான் வந்து செல் பிலோ 11,160. ஸோ 290 மேலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 334.75 வரைக்கும் போயிருக்கு. நாம் வந்து க்ளோஸ் பேசிஸை மட்டுமே எடுத்துக்கிறதால 11,294 வந்து க்ளோஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுபடி 11,294 க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து நிஃப்டி ஃபியூச்சர். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10th August நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை அபவுட் 21,916, செல் பிலோ 21,625. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 21,916 கட் பண்ணி 22,099 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது ஒரு 150-60 பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னு வைங்களேன். அண்ட் 21,971.95 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம க்ளோஸை மட்டுமே எடுத்துக்கிறோம். ஸோ பை அபவ் வந்து பார்த்திங்கன்னா 916, செல் பிலோ 21,265. செல் பிலோவுக்கு கீழெல்லாம் மார்க்கெட் வரல. ஸோ பை அபவுக்கு மேலே மார்க்கெட் 21,971.95 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுபடி வந்து நான் வந்து பிபிடி ஃபைல் ஒன்று போட்டிருக்கேன். தட் இஸ் மண்டே 10th August நிஃப்டி ஃபியூச்சர் லெவல், இன்றைக்கி பை அபவ் 290, செல் பிலோ 11,160. மண்டே இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் அட் 294, அதாவது 11,294. முன்னாடி நம்ம இப்போ என்எஸ்சியில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ பாட் அட் 11,290 அண்ட் க்ளோஸ் அட் 11,294. 4 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸ்ஸு, அதாவது நிஃப்டி ஃபியூச்சரில் 4 பாயிண்ட் தான் ப்ளஸ் ஆயிருக்கு. 4×75 300 ரூபீஸ் ப்ராஃபிட் இன்றைக்கி. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் லெவல் வந்து 21,916 பை அபவ் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் அட் 971.95. ஸோ 916 வந்து 971.95 மைனஸ் பை அபவ் 21,916 போட்டோன்னா 55 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ 55×lot size 25=1375. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அந்த ரெண்டும் சாஃப்ட்வேர் மூலயமா க்ளோஸ் வச்சு கணக்கு பண்ணும்போது டோட்டல் ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி மண்டே 10th August வந்து 1,675 ரூபா 1,675 ப்ளஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து நான் இந்த பிபிடி மூலமாக நான் வந்து கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எங்கே பை வந்திருக்கு, எங்கே செல் வந்திருக்கு எல்லாமே இருக்கும், எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு இருக்கும். ஸோ கிளியராக நம்ம வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். வீக்கெண்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்றத நான் நெட்டில் நெட் லாஸ் அப்படின்ற மாதிரியும் கொடுக்குறேன். ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நெட் லாஸ்லாம் இருக்கும். எவ்ரி வீக் மேபி கொஞ்சம் ப்ளஸ் கொஞ்சம் குறையலாம், ப்ராஃபிட் கொஞ்சம் குறையலாம். சில நேரத்தில் ப்ராஃபிட் ரொம்ப நல்லாவே வரும். அது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எவ்ரி வீக் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதோ லாஸ்ட் 3 வீக்ஸ் நான் அப்டேட் பண்ணியாச்சு. இது 4th week இப்போது 1st day ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி
கொடுத்துருந்தேன். பொசிஷனல் ஸ்டாக் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே கொடுத்துருந்தேன், ஓஎன்ஜிசி ஈக்விட்டி 80 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கலான்னு கொடுத்துருந்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஐடிசி ஸ்டாக் ஐடியா கொடுத்துருந்தேன். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா 197 கொடுத்துருந்தோம், செல் பிலோ 195. இது வந்து 2-3% இது வந்து வந்தது, 199.something வரைக்கும் ஹை வந்தது. ஸோ இது 2-3% ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடே ஸ்டாக் ஐடியாவும் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு. சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்விட்டி ஐடியாஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் ஐடியாஸ், இண்டெக்ஸ் ஐடியா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட ஐடியா கொடுப்போம், ப்ளஸ் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன பிரேக் அவுட்டில் இருக்குது, என்னென்ன பாட்டம் அவுட் ஆகிருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. இது இந்த சாஃப்ட்வேர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ருபீஸ் பெர் இயர். இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், ஆல் ஈக்விட்டி பை அபவ் செல் பிலோ, ஆல் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பை அபவ் செல் பிலோ, ஆல் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி ஐடி இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே பை அபவ் செல் பிலோ வரும். எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு காப்பர் பை அபவ் செல் பிலோ, கோல்டு, சில்வரு, நேச்சுரல் கேஸு, லெட்டு, ஜிங்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை அபவ் செல் பிலோ வந்து டெய்லி லெவல்ஸ் கொடுக்கும். இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், ஆல் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 3:30 வரைக்கும் ஈவினிங் இருக்கிறதால 7 மணிக்கே வந்து அடுத்த நாளோட பை அபவ் செல் பிலோ லெவல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். எம்சிஎக்ஸ் அண்ட் என்எஸ்சிஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலரவுண்ட் மார்க்கெட் 12:00 வரைக்கும் இருக்கிறதால அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸோட பை அபவ் செல் பிலோ லெவல்ஸும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக கிடைக்கும். இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து பாட்டம் டவுட் ஸ்டாக் லிஸ்ட்லாம் நாங்கள் கொடுப்போம், ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்ற மாதிரி எல்லாம் எல்லா ஐடியாஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ சாஃப்ட்வேர் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் எம்ஆர் கண்ணன், நம்பர் 9884013967. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ராடே பண்ணுறாங்களோ, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக ரிசீவ் ஆகும். Thank you for watching. Bye.